SBI clerk mains la simplification paakalam idhukku approximate value kandupidikka solirukanga option irukku nama unit digit method mari vandu seyra mari irukadhu approximate ka eppome apdi panadhinga normally vandu andha value evlo dooram minimize panna mudiyumo andha mari pannittu pannalam first 570.55 abindrathu enna pannikalam abina 570 abin potukalam adutha division irukku so division 15 abindratha 15.3 15 nu eduthukalam plus 35% inga da question irukku into question mark மைனஸ் 37.2 37 எடுத்துக்கோங்க இன்டூ 28.90 எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா 29 எடுத்துக்கலாம் வேல்யூ ரொம்ப மாறாது ஸோ இன்டூ 29 ஈக்குவல் டு 1944.20 1944 எடுத்துக்கலாம் இங்கே 50 மேலே இருந்தால் இது 5 எடுத்துக்கலாம் இது அப்படியே 1944 எடுத்துக்கலாம் அடுத்து மைனஸ் 22.22% வந்து என்ன அப்படின்னா நமக்கு வந்து 2/9% வேல்யூவில் வரும் 11.11 அப்படின்றது வந்து 1/9 வருமா ஸோ 1/9 வேல்யூ உங்களுக்கு என்ன வரும்னா 11.11% நல்லா ஞாபகம் 11% வந்துச்சுனாலே உங்களுக்கு வந்து 2 மல்டிப்ளிகேஷன் வரும் இப்போ இந்த 22.22 அப்படின்னா நமக்கு 2 மல்டிப்ளை பண்ணால் போதுமா அப்போ 2/9 இந்த ஃப்ராக்ஷன் வேல்யூ இந்த ஃப்ராக்ஷன் எடுத்துகிட்டோம் அப்படின்னா இது 2/9 போட்டுக்கலாம் ஆஃப் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் 256 இது வந்து இந்த இது ஒரு சிங்கிள் டேர்ம் ஓகேவா ஸோ இப்போ நம்ம இது வந்து சால்வ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு போர்ட் மாஸ் ரூல் படி ப்ராக்கெட் இருக்கான்னு பார்க்கணும் அடுத்து ஆஃப் அடுத்து டிவிஷன் ஓகேவா ஸோ இப்போ இந்த இந்த க்வெஸ்டனுக்கு என்ன பண்ணால் 570/15 ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிக்கணும் ப்ளஸ் 35×x அப்படின்றது வந்து மல்டிப்ளிகேஷனில் உள்ள இந்த 35%x அப்படின்றது அது ஒரு டேர்மாக இருக்கணும் ஓகேவா ஸோ அதை அந்த சைடு நம்ம எதுவும் சால்வ் பண்ண முடியும் எக்ஸ் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம ப்ரொசீட் பண்ண முடியும் மைனஸ் அதுக்கப்புறம் என்ன பண்ணால் இந்த ரெண்டு டேர்மையும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு 570/15 அப்படின்னா 15 ப்ளஸ் 35% நான் என்ன பண்ணிக்கலாம்னா 35/100 இன்ட்டு ஒரு க்வெஸ்சன் மார்க் இருக்குது மைனஸ் 37×29 நான் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆன்சர் வரும்னா 1073 1944 இருக்குங்க ஸோ 9 வந்து 256 கேன்சல் பண்ணி நான் மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 56 அப்படின்ற ஆன்சர் வரும் அடுத்து இந்த 15 வந்து நம்ம இங்கே அடித்து கொடுக்கும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா 48 அப்படின்ற வேல்யூ வரும் ஸோ அடித்து கொடுத்தோம் அப்படின்னா 48 ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இந்த டேர்ம் மட்டும்தான் நான் வச்சுருக்கணும் ஸோ ரிமைனிங் இந்த டேர்ம் எல்லாத்தையுமே ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு கொண்டுட்டு போகிறேன் எப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த 3500 நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 5 அடித்து கொடுத்தா 7×35=20 அப்போ இது 7/20 வச்சுக்கலாமா ஓகேவா ஸோ அப்போ 7/20 க்வெஸ்சன் மார்க் இஸ் ஈக்குவல் டு 1944-50 இந்த ப்ளஸ் 48 இந்த சைடு வரும்போது என்ன ஆயிடும் அப்படின்னா மைனஸ் 48 மாறிடும் இந்த மைனஸ் 1073 இந்த சைடு வரும்போது என்ன ஆயிடும் அப்படின்னா 1073 ப்ளஸ்ஸாக மாறிடும் ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 2923 கிடைக்கும் இங்கே நமக்கு 7/20 இருக்குது இன்ட்டு எக்ஸ் இருக்குது அதாவது எக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய டேர்மோ மல்டிப்ளிகேஷனில் உள்ள டேர்மோ ஸோ இந்த 20 என்ன பண்ணிக்கோங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இது கொஞ்சம் கேன்சல் பண்ணுறது கொஞ்சம் அப்ராக்சிமேட்டாக நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா அதனால என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 20 நீங்கள் டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணிக்கோங்க இதை டபுள் ஆக்கி 0 பண்ணணும் அவ்வளோதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வேல்யூ 5860 வரும் டிவைடட் பை 7 கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக 8×56 வருமா ஸோ மீதம் வந்து 24 7 3 21 மீதம் 36 அப்போ 7×35 மீதம் 10 அப்போ 1 ஸோ அப்ராக்சிமேட்டாக எனக்கு என்ன வருது 8351 ஆப்ஷனில் 8351 அப்படின்றது இருக்குது அது மாதிரி நியரஸ்ட்டாக உங்களுக்கு எந்த வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் கொஞ்சம் பிட்வீனில் தான் கேப் இருக்கணும் ரொம்ப அதிக கேப் இருக்கக்கூடாது ஸோ அப்ராக்சிமேட் வேல்யூ எடுக்கும்போது நம்ம எல்லாமே ரொம்ப க்ளோசஸ்ட் வேல்யூ தான் எடுத்திருக்கோம் ரொம்ப கம்மியாக இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 28.9 அப்படின்றது 0.10 தான் நமக்கு இங்கே மாறுது இப்போ சப்போஸ் நீங்கள் 28.47-48 இருக்குன்னும் போது நீங்கள் வந்து இங்கே 29 எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஸோ வேல்யூ வந்து ரொம்ப க்ளோசஸ்ட்டாக எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அவ்வளோவா டிஃப்ரென்ஸ் இருக்காது இங்கே நமக்கு கண்டுபிடிச்ச வேல்யூவே நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஆன்சரில் வந்துடுச்சு 126.9 அப்படின்றத நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா 126 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அது மாதிரி ஒரு சில கொஸ்டினில் நீங்கள் மேலே கொஸ்டின் ரீட் பண்ணும்போது அப்ராக்சிமேட்டாக வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களா இல்லை எக்ஸாக்டாக வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களான்னு பார்த்துக்கோங்க இது வந்து அப்ராக்சிமேட் கொஸ்டின் தான் அடுத்து இன்ட்டு 1/2/7 அப்படின்றத என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கலப்பு பின்னத்தை நார்மலாக மாற்றிக்கலாம் 1×7 7+2=9 ப்ளஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை தான் நம்ம ப்ராசஸ் பண்ணணும் 137.90 சாரி இது 138 எடுத்துக்கலாம்
டிவைடட் அப்படின்னா கீழே வந்துடணும் ஓகேவா. ஸோ டிவைடட் 49.81 என்ன எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா 50 எடுத்துக்கலாம். ஈக்குவல் டு 141.85 142 எடுத்துக்கலாம். ப்ளஸ் க்வெஷ்சன் மார்க் இருக்குது இந்த ப்ரெஸ் அந்த ப்ராக்கெட்டுக்கு அப்புறம் தான் டிவிஷன் இருக்கிறனால நம்ம டேரெக்டாக டிவைட் போட்டுக்கலாம். டிவைடட் 28.11 அப்படின்றது 28 போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள் இங்கே கீழே 28 இருக்குது, இங்கே 50 இருக்குது, இங்கே ப்ளஸ்ஸோ மைனஸோ எந்த ஒரு டேர்ம் இல்லை அப்படின்னும் போது இங்கே நம்ம டேரெக்டாக கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கே உள்ள டேர்மை கேன்சல் பண்ணலாமா பண்ணக்கூடாது, ஏன்னா இங்கே உள்ள என்ன இருக்குது ப்ராக்கெட்டுக்குள்ளே வேல்யூ சால்வ் பண்ணாமல் இருக்குது. இது நார்மல் தனியாக ஒரு வேல்யூ இருந்தோன்னா இது எவ்வளோ தூரம் சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ என்ன ரெண்டாவது டேபிள் அடிச்சு கொடுத்தோன்னா 50 வந்து 25 இங்கே 28 வந்து 14 ஓகேவா. ஸோ இப்போ நம்ம கேன்சல் பண்ணி பார்க்கலாமா. இப்போ இந்த 7 வந்து 126 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஒரே 7 மீதம் வந்துட்டு 5 56 8 56. ஸோ 18 × 9 என்ன வரும் அப்படின்னா 18 × 9 வந்து என்ன அப்படின்னா 162. ஸோ 162 ப்ளஸ் 138 ப்ராக்கெட் 25 ஈக்குவல் டு 142 ப்ளஸ் க்வெஷ்சன் மார்க் டிவைடட் பை 14 ஓகேவா. ஸோ 162 ப்ளஸ் 138 என்ன வேல்யூ வரும் அப்படின்னா 300 வரும். ஆட் பண்ணால் 300 டிவைடட் பை 25 ஈக்குவல் டு 142 ப்ளஸ் க்வெஷ்சன் மார்க் ஈக்குவல் டு 14. ஸோ 25 300 கேன்சல் பண்ணோம் எத்தனை டைம் வரும் அப்படின்னா 12 டைம் வரும். இந்த வேல்யூஸ்லாம் நல்லா ஞாபகம் இருந்தால் நம்ம சிம்பிளிஃபிகேஷன் சீக்கிரம் செஞ்சிடலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு எக்ஸோட வேல்யூ இந்த க்வெஷ்சன் மார்க் தான் தேவைப்படுது. ஸோ 12 × 14 வேல்யூ வந்து என்ன அப்படின்னா 168 ஈக்குவல் டு 142 ப்ளஸ் க்வெஷ்சன் மார்க். அப்போ க்வெஷ்சன் மார்க் வந்து 128 42 கழிச்சோம் 142 கழிச்சோம் அப்படின்னா என்ன ஆன்சர் வரும்னா 26. ஸோ ஆன்சர் 26. சிம்பிளிஃபிகேஷனை நம்ம எப்போவுமே பண்ணுற சின்ன சின்ன எரர் பற்றி பார்க்கலாம். இனிமேல் அந்த எரர் வந்து பண்ணாதீங்க. ஸோ 28 டிவிஷன் 14 டிவிஷன் 2 டிவிஷன் 7 டிவிஷன் 2. ஸோ கன்சிக்யூட்டிவாக டிவிஷன் வருது. இது வந்து சும்மா எக்ஸாம்பிளுக்காக தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கன்சிக்யூட்டிவ் 2-3 டிவிஷன் வந்து கன்சிக்யூட்டிவ் ஒரு சிம்பிளிஃபிகேஷன் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம் 28 கீழே 14 போடுவோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா 14 கீழே 2 போட்டு சால்வ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த கிடைச்ச வேல்யூவில் 7 போட்டு சால்வ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த எல்லாத்தையும் சால்வ் பண்ணதுக்கப்புறம் 2 கேன்சல் பண்ணுவீங்களா. ஸோ இது வந்து தப்பான ப்ராசஸ். இது என்ன அப்படின்னா நீங்கள் வந்து இந்த டிவிஷன் அப்படின்ற ஒரு பார்ட் உங்களுக்கு எப்படி சால்வ் பண்ணணும்னு கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா அது வந்து ரெசிப்ரோக்கல் பண்ணிருக்கோம். அதாவது மல்டிபிளிகேஷன் அது எப்படி மாற்றணும்னா தலைகீழியாக மாற்றிருங்க. 1/14 × 1/2 × 1/7 × 1/2 வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆன்சர் வந்து சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ இதே வந்து அடுத்து இது இந்த மிஸ்டேக்ஸ் வந்து இனிமேல் பண்ணாதீங்க. ஸோ இந்த இது அதாவது டிவிஷன் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் அதை தலைகீழாக போட்டுட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே கேன்சல் பண்ணால் நமக்கு 28 ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கேன்சல் ஆயிருமா. அப்போ நமக்கு இதோட ஆன்சர் வந்து 1/14 அப்படின்றது ஆன்சர் வரும். இப்போ இதே வந்து இப்போ நார்மலாக வந்து பர்சன்டேஜ் அதாவது வந்து டிவிஷன்லேயே இன்னொரு மிஸ்டேக் வந்து ஆஃப் வரும்போது நிறைய பேருக்கு கொஞ்சம் சில டவுட்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 12 × 4 டிவைட் 6 அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஆஃப் அப்படின்னா நமக்கு மல்டிப்ளிகேஷன் தெரியும். ஸோ × 4 டிவைட் அப்படின்னு பார்த்தோன்னே சரி டிவைடுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து ஃபஸ்ட்டு இது பற்றி இதை சால்வ் பண்ணுவோமா. ஸோ இந்த மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் அப்படின்போது அந்தளவுக்கு நமக்கு வந்து இதில் வந்து ஆன்சர் வந்து தப்பாக வராது ஓகேவா. ஸோ இப்போ கேன்சல் பண்ணால் இங்கே வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா 8 ஆன்சர் வரும். இப்போ நார்மலாக இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணால் ஃபஸ்ட்டு ஆஃப் டிவிஷன் ஆஃப் இருந்தால் ஆஃப் தான் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் பண்ணணும். ஸோ 12 × 4 வந்து என்ன வரும் 48 டிவைடட் 6 அப்படின்னும் போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா 6 × 48 ஆன்சர் வந்து கரெக்டாக இருக்கும். ஆனால் இதே க்வெஸ்சனை பாருங்கள் 6 / 12 அப்படின்னு இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்னா பழக்க தோஷத்தில் எனக்கு பர்சன் அதாவது வந்து என்னென்னா இந்த டிவிஷன் வந்து என்ன ஃபஸ்ட் ப்ரையாரிட்டின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா 6 / 12 × 4 அப்படின்னு போட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த க்வெஸ்சனே தப்பு. ஏன்னா எனக்கு இதில் என்ன ஆன்சர் வரும்னா 1/2 அப்படின்னா எனக்கு டோட்டல் ஆன்சர் வந்து என்ன வரும்னா 2 வரும். ஆனால் இது கூட சொல்யூஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆஃப் டிவிஷன் இருக்குன்னா ஆஃப் தான் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி டிவிஷன் செகண்ட் ப்ரையாரிட்டி. அப்போ 12 × 4 நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா 48 அப்படின்ற வரும். ஸோ 48 இது ரெண்டையும் சால்வ் பண்ணதுக்கப்புறம் அப்போ 48க்கு அப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 6 வந்து டிவைட் பண்ணுவோம். அப்போ ஆன்சர் வந்து 6/48 தான் இந்த ஆன்சர். ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1/8 ஆன்சர் வரும். இப்போ நார்மலாக நீங்கள் வந்து 6/12 × 4 போட்டிருந்தீங்க அப்படின்னா இந்த க்வெஸ்சன் வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னா கட்டாயம் வந்து தப்பாக இருந்திருக்கும்.